தேவாசுரர் தோற்றம். பிரம்மன் தன் மனத்தில் தக்கன் முதலான பதின்மரை தோற்றுவித்து உலகை சிருஷ்டிக்குமாறு அவர்களுக்கு உத்தரவிட்டார். தக்கன் மனதால் பல வகை சிருஷ்டிகளையும் தோற்றுவித்தும் இவை நிலைத்து நிற்காது அழிந்து போவதைக் கண்டு பிரசூதி வைரிணி இருவரையும் மணந்து அவர்கள் மூலம் மக்களை படைக்கலானான். பிரசூதியிடம் தக்கனுக்கு 5000 புதல்வர் பிறந்தனர். அவர்களை அழைத்து சிருஷ்டியை தொடங்குமாறு சொன்னான் தக்கன். அவர்களும் தந்தையை வணங்கி விடை பெற்று சிருஷ்டியை தொடங்கும் முன்பாக இறைவன் திருவருளை பெற தவம் செய்யலானார்கள். நாரதர் அவர்களிடம் வந்து படைப்பதனால் பயன் ஏதுமில்லை என்றும் பிறவா பேரின்பத்தை அடையவே அறிவுடையோர் விரும்புவார் என்றும் கூறி அவர்களுடைய மனதை கலைத்துவிட்டார். அவர்களும் சிருஷ்டியில் ஈடுபடும் எண்ணத்தை விட்டு முக்தியை விரும்பி தவம் செய்ய சென்றுவிட்டனர். புத்திரர்களை அனுப்பிய காரியம் நிறைவேறாது போய்விட்டதைக் கண்டு மனம் வருந்திய தக்கன் மீண்டும் 1000 பிள்ளைகளை வைரிணியிடம் பெற்று அவர்களை சிருஷ்டியில் ஈடுபடுமாறு அனுப்பினான். நாரதர் முன்போலவே அவர்கள் மனத்தையும் கலைத்துவிட்டார். இருமுறையும் தன் முயற்சி தடைபட்டு போனதால் தக்கன் பிள்ளைகள் மூலம் உலக சிருஷ்டியை விஸ்தரிக்கும் எண்ணத்தை கைவிட்டான். வைரிணியிடம் 60 பெண்களை அடைந்தான். அவர்களில் 10 பேரை தர்மனுக்கு மனம் செய்து கொடுத்தான். காசிப முனிவருக்கு 13 பேரை கன்னிகாதானம் செய்து கொடுத்தான். சந்திரன் 27 பேரை மணந்து கொண்டான். நால்வர் அரிஷ்டநேமியின் பத்னிகள் ஆனார்கள். வெகுபுத்திரன் பிரசாசுவன் ஆங்கிரசு மூவருக்கும் 2 பெண்களை திருமணம் செய்து வைத்தான் தக்கன். தர்மனுடைய மனைவியர் 10 பேர். அவர்களில் விசுவை என்பவள் விஸ்வதேவர்களை பெற்றாள். சாத்தியை என்பவளுக்கு சாத்தியர் பிறந்தனர். சங்கற்பை சங்கற்பங்களை ஈன்றாள். மருத்துவதிக்கு மருத்துவர் உண்டானார்கள். பானு என்பவளுக்கு பானுக்கள் தோன்றினர். முகூர்த்தங்கள் முகூர்த்தைக்கு பிறந்தன. கோடன்மா லம்பையின் புதல்வர். வசு என்பவள் அஷ்ட வசுக்களை பெற்றாள். அவர்கள் 8 பேரும் 8 திக்குகளிலும் மகிழ்ந்து வீற்றிருப்பர். காசிபருடைய மனைவி அதிதி என்பவள் அவரிடம் 12 தேவரை பெற்றாள். பிரகாசத்துடன் விளங்கும் அவர்கள் துவாதச ஆதித்தர் என அழைக்கப்பட்டனர். திதி என்பவள் முனிவரிடம் இரண்யன் இரண்யாக்ஷன் என்ற இரு பிள்ளைகளை பெற்றாள். தேனு என்பவளுக்கு 100 பிள்ளைகள் பிறந்தனர். தாம்ரை என்பவள் 6 பெண்களை பெற்றாள். சுகி சேனி அனுச்சி சிக்கிரீவி வினதை சுச்சி என்ற 6 அவர்கள். அவர்களில் வினதை என்பவளுக்கு 2 பிள்ளையும் 1 பெண்ணும் பிறந்தனர். அருணன் கருடன் என்ற பிள்ளைகளும் மின என்ற பெண்ணும் வினதையின் மக்கள் ஆவர். கரி என்பவள் பிலவம் என்ற பறவையை பெற்றாள். சுரசை என்பவளுக்கு கொடிய விஷங்களை உடைய சர்ப்பங்கள் 1000 பிறந்தன. ஒளிவீசும் மணிகளை உடைய 1000 தலைகளை படைத்த 1000 சர்ப்பங்கள் கத்ரு என்பவளுக்கு பிறந்தன. குரோதவசை என்பவளுக்கு அரக்கர்கள் பிறந்தார்கள். மிகவும் கொடியவர்களாய் அவர்கள் விளங்கினார்கள். சுகி என்பவள் அநேக யக்ஷர்களை பெற்றெடுத்தாள். பசுக்கள் சுரபி என்பவளுக்கு பிறந்தன. முனி என்பவள் அமர மாதர்கள் பலரை பெற்றெடுத்தாள். யாழிசை வல்லுநர்களான கிண்ணரரும் கந்தர்வரும் அரிஷ்டை என்பவளுக்கு பிறந்தார்கள். இறை என்பவளுக்கு கொடிகள் தருக்கள் முதலான உண்டாயின. மேலும் புத்திரர்களை விரும்பி காசிபர் தவங்கள் பல இயற்றினார். அதன் காரணமாக அவருக்கு சங்கவச்சன் அச்சிதன் என்று 2 பிள்ளைகள் உண்டானார்கள். சங்கவச்சனுக்கு இப்பியன் என்றும் நைத்துருவன் என்றும் 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். நைத்துருவனுக்கு குண்டபாயியர் எனப்பட்ட பிள்ளைகள் பிறந்தனர். இப்பியனுக்கு இப்பியர் எனப்பட்ட பிள்ளைகள் உண்டானார்கள். காசிபருடைய மற்றொரு பிள்ளையான அச்சிதனுக்கு மறைகளின் பொருள் எல்லாம் உணர்ந்த தேவலன் என்ற முனிவர் பிறந்தார். திரணத்பிந்து என்பவருடைய பெண்ணான இலிப்பிளை என்பவள் புலஸ்தியரை மணந்தாள். அவளுக்கு உலகெல்லாம் பிரசித்தி பெற்ற விஸ்ரவா மகனாக பிறந்தான். அவனுக்கு 4 மனைவியர். அவர்களுள்
தேவன்னி என்பவளுக்கு குபேரன் பிறந்தான். கைகசி என்பவள் இராவணன், கும்பகர்ணன் என்ற இரு பிள்ளைகளையும் சூர்பனகை என்ற பெண்ணையும் முதலில் பெற்றாள். பின்னர் விபீஷணன் என்ற பிள்ளையும் அவளுக்கு பிறந்தான். புஷ்போர்ச்சகை என்பவளுக்கு மகாபாரிசன், மகோதரன், பிரகத்தன் என்ற பிள்ளைகளும் கும்பினசி என்ற பெண்ணும் பிறந்தார்கள். பகை என்பவள் திருச்சிரன், தூஷ்ணன், வீதி சிக்குவன் என்ற பிள்ளைகளையும் ரம்யை என்ற பெண்ணையும் பெற்றாள். இவர்கள் கொடிய அரக்கர்களாக விளங்கினர். அத்ரி முனிவருடைய பெண்ணான அருந்ததியை வசிஷ்டர் மணந்து கொண்டார். அவருக்கு 100 பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களுள் சக்தி என்பவருக்கு திரிசந்தியிடம் பராசரர் பிறந்தார். பராசரர் காளி என்பவளை மணந்து அவளிடம் வியாசரை பெற்றார். வியாசருக்கு சுகர் என்ற பிள்ளை பிறந்தார். சுகருக்கு 5 பிள்ளைகளும் கீர்த்திமதி என்ற பெண்ணும் பிறந்தனர். கீர்த்திமதி அனுகன் என்பவரை மணந்து பிரம்மதத்தன் என்ற பிள்ளையை பெற்றாள்.